தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பாரத பிரதமர் தேர்தல் பரப்புரையில் மேற்கு வங்கத்தில் போய் பேசுகிறார். அதாவது நம் வெளிநாடுகளுக்கு தடுப்பூசியை அனுப்பியதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேள்விப்பட்டிருந்தால் அவர் நம்மை பெருமைப்படுத்தி இருப்பார் என்று பேசினார். மறந்து விடாதீர்கள், தாய்வான் காளான் சாப்பிடுவார், பண்ண 15 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுவார், 13,000 கோடிக்கு வீடு கட்டுவார், அவர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பேனா வைத்துக் கொள்வார். ஆனால் மோடி ஒரு சிறந்த மனிதர். கார்பரேட்டுகளுக்கு கதவை திறந்து விடுவார். ஆனால் மோடி ஒரு சிறந்த மனிதர். சர்வதேச ஊடகம் எச்சரித்து செய்யவில்லை, யார் சொல்வதையும் கேட்கவில்லை. இன்றைக்கு தடுப்பூசி ஆக்சிஜன் விஞ்ஞானம் பேசுகிறார்கள், ஆனால் கோமியத்தினுடைய மகிமையை இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். இந்தியாவில் ஆக்சிஜன் உற்பத்தி இருக்கிறது, எந்த ஒரு நாட்டிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை அந்த மருத்துவ ஆக்சிஜனை, அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கொண்டு போய் விநியோகம் செய்வதற்கு மக்களுக்கு பாதிக்கப்படுகிற பொழுது, ஒரு உற்பத்தி பண்ணி பருத்தி மூட்டை குடோன்ல இருந்தா என்னத்துக்கு, பருத்தி மூட்டை பாலாகணும், குடிக்கணும், அதுதான் அதை அந்த ஏற்பாட்டை செய்வதற்கான முயற்சிகள். அதுக்கு மாநில அரசுக்கு பங்கு இல்லையா, அதுல மாநில அரசு பொறுப்பு இல்லையா, எல்லாத்துக்கும் மோடியை தான் கேள்வி கேப்பீங்களா? ஏ சார், கொரோனா அலையை தடுத்த மோடி பிரதமர் பாராட்டுக்குரியவர். மோடி தான் இந்தியாவில் அலையை தடுத்து விட்டார் என்று பாராட்டுவதற்கு மோடி வேண்டும் என்றால், தடுக்க தவறிய மோடியை குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா? சூர்யா சேவருடைய கருத்து கேட்டா, திரு சூர்யா, தொடர்ச்சியாக வந்து போதுமான ஆக்சிஜன் கையிருப்பு இருக்கிறது, ஐநா உதவ தயாராக இருந்தபோது ஐநாவினுடைய உதவியை கூட மோடி நிராகரித்தார். வேண்டாம், எங்களால் முடியும், நாங்கள் பார்த்துக்கொள்ளோம், அந்த அளவுக்கு எங்ககிட்ட தன்னிறைவாகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னார். போதுமான ஆக்சிஜன் இருக்கிறது என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். இத்தனைக்கு பிறகும் நீதிமன்றங்கள் இவ்வாறு கேட்க வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கிருந்து வருகிறது? அதை வந்து உங்களை போன்றவர்கள், சூர்யா சேவியரோ அல்லது சுந்தரவெள்ளி போன்றவர்களோ எதிர்கட்சிகளுக்கு சந்தோஷமா இருக்கிப்போம் அப்படின்னு சொன்னார் சத்யநாராயணா. உங்களுக்கு இது மாதிரி மோடியை நீதிமன்றம் கேள்வி கேட்கின்ற பொழுது இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இதை மகிழ்ச்சியோடு அணுகக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறதா அப்படிங்கிற இடத்துல அவர் வந்தார், சொல்லுங்க சூர்யா. நீதிமன்றத்திற்கு என்ன நோக்கம் இருக்கும்? அவர்கள் இந்த கேள்வியை கேட்பதில் எதிர்கட்சிகள் சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள் வச்சுக்கொள்ளுங்க, ஆனா நீதிமன்றம் சந்தோஷப்படுகிறதா வருத்தப்படுகிறதா, அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு ஏற்பாடு. அதாவது என்னன்னா, இந்தியா என்பது கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதம் இந்தியாவில் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகளுடைய கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிறார். அந்த மோடி அவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவருக்கு வேக்சின் குரு என்ற பட்டம் கொடுக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். அதற்கு பின்னால் ஜனவரியில் உற்பத்தி தொடங்குகிறது. உற்பத்தியை தொடங்கி வைத்து நீங்க வந்து வேக்சின் டிப்ளமேசி என்ற பெயரில் இங்கு தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பாரத பிரதமர் தேர்தல் பரப்புரையில் மேற்கு வங்கத்தில் போய் பேசுகிறார். அதாவது நம் வெளிநாடுகளுக்கு தடுப்பூசியை அனுப்பியதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேள்விப்பட்டிருந்தால் அவர் நம்மை பெருமைப்படுத்தி இருப்பார் என்று பேசினார். மறந்து விடாதீர்கள், இங்கு உற்பத்தி செய்யப்பட்டது எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். வெளிநாட்டினுடைய வெளிச்சத்தில் வாழ்வதற்கு மோடி அவர்கள் முயற்சி செய்தார், பாராட்டுதலை. ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள், இங்கு இரண்டாவது அலை மோசமாக தாக்கும், மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்தார்கள், எல்லோரும் எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கையை மத்திய அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை, மாறாக அந்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளாததுடைய விளைவு இரண்டாவது அதற்கான முன்தயாரிப்புகள் செய்யவில்லை. அதாவது இந்தியா மருந்து உற்பத்தியில் உலகத்தில் 60% மருந்துகளை இந்தியா தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது, ஆனால் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் அதற்கான முன் தயாரிப்பு ஏற்பாடுகள். இந்தியாவில் ஆக்சிஜன் உற்பத்தி இருக்கிறது, எந்த ஒரு நாட்டிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை அந்த மருத்துவ ஆக்சிஜனை, அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கொண்டு போய் விநியோகம் செய்வதற்கு மக்களுக்கு பாதிக்கப்படுகிற பொழுது, ஒரு உற்பத்தி பண்ணி பருத்தி மூட்டை குடோன்ல இருந்தா என்னத்துக்கு, பருத்தி மூட்டை பாலாகணும், குடிக்கணும், அதுதான் அதை அந்த ஏற்பாட்டை செய்வதற்கான முயற்சிகள். அதுக்கு மாநில அரசுக்கு பங்கு இல்லையா, அதுல மாநில அரசு பொறுப்பு இல்லையா, எல்லாத்துக்கும் மோடியை தான் கேள்வி கேப்பீங்களா? ஏ சார், கொரோனா அலையை தடுத்த மோடி பிரதமர் பாராட்டுக்குரியவர். மோடி தான் இந்தியாவில் அலையை தடுத்து விட்டார் என்று பாராட்டுவதற்கு மோடி வேண்டும் என்றால், தடுக்க தவறிய மோடியை குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா? நீங்கள் அதை பார்க்கணும் இல்ல. கேரளா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் கேரளா ஒரு உதாரணமாக இருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள் கேரளாவை பாராட்டுகிறது. இந்தியாவிற்குள் ஒரு மாநிலம் கொரோனாவை தடுக்கிறது, அங்கு இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது, அங்கு எந்த மக்கள் பிரச்சனையும் எழவில்லை. அதை முன்மாதிரியாக எந்தாவது ஒரு இடத்தில் இந்த பிரதமர் மோடி பேசியிருப்பாரா, பாராட்டி இருப்பாரா? ஒரு மாநில முதலமைச்சரை பிரச்சனைகள் இருக்கிற இடத்துக்கு விட்டுருங்க,
மோடி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அதாவது தடுப்பூசி விவகாரத்துக்கு போனீங்கன்னா அது தனி மேட்டர் அது அது ஏற்கனவே ரெண்டு நிறுவனங்களிடம் இருந்து அவர்கள் 35000 கோடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தடுப்பூசிக்கு மத்திய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டு அதிலிருந்து 3000 கோடி சீரத்துக்கு 1500 கோடி பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டு இந்தியாவில் 15 பொதுத்துறை மருந்து உற்பத்தி பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிற போது ரெண்டு தனியார் நிறுவனங்களுக்கு பத்திரம் கொடுத்து அதை பரவலாக உற்பத்தி செய்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் मुन तयारी मेपी बलवीन सहोदर सत्यनारायणन चीन उदारण सुंदरवल्ली मेवर विषय प्रच्छा चीन इंडिया इंकी पदमूर बाधिपार इंटर पदमूर बाधिपा मूने मुकाल बाधिपार मोडी आजमे ஒரு politcal ஸ்டேட்மென்ட் அவர் ஒரு அரசியல் விமர்சகமா இத இத நீங்க கியூபா இல்ல சார் நீங்க அவர் என்ன கேக்குறாரு சத்யநாராயண சார் சத்யநாராயண என்ன விமர்சனம் வைக்கறாருனா இல்ல இல்ல நீங்க நீங்க கியூபா தடுத்துடுச்சுன்னு சொல்லும்போது கம்யூனிஸ்ட் கியூபா கியூபா தடுக்கிறது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சீனா தடுக்கிறது இட கேரளாவில் இந்தியாவிற்குள்ளேயே கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது பாதிப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது தடுப்பூசி விரயம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க வந்து அதுல ஒரு அரசியலை சொல்றீங்களா மறைமுகமாகவோ நேரடியாகவோ கடத்துகிறீர்களா கேமாதல அரசியல் இருக்கல மக்களன் சார்ந்த அரசின் சொல்றல்ல நானே நான் அமெரிக்காவும் தடுத்து இருக்கறது மறந்துறாதீங்க முதலாவது அலைக்கு சீரழிந்த அமெரிக்கா இரண்டாவது அலைக்கு ஸ்டாக் வாங்கி வச்சிட்டாங்க தடுப்பூசிய ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஒன்னு கம்யூனிஸ்ட் கட்சி நாடு அல்ல நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் பேச வரவில்லை இங்க அதனால மேட்டர் மக்கள் நலன் சார்ந்து எந்த அரசு செயல்படுகிறதோ அது பாஜக அரசு செயல்பட்டாலும் அது பாராட்டுக்குரியது ஆனால் அந்த உதாரணங்கள் இங்க இல்லை என்பதுதான் முக்கியமானது ஓகே அந்த ஏற்பாட்டில் அடிப்படையில் அவர்கள் செய்திருக்க வேண்டும் இந்த நீதிமன்றம் சார்ந்த நடவடிக்கைகளை நீங்கள் கேக்குறீங்கல்ல நீங்க நீதிமன்றத்திற்கு முன்னாடியே சர்வதேச ஊடகங்கள் அனைத்து மோடி அரசை விமர்சிக்கிறது ஒட்டுமொத்த சர்வதேசமும் விமர்சிக்கிறது அதற்குள் ரெண்டு பார்வை இருக்கிறது இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரத்தை ஐரோப்பிய அமெரிக்காவினுடைய வணிக தளம் இந்தியா இந்தியாதான் 135 கோடி சந்தை அந்த சந்தை இங்கு சீரழித்து கொண்டிருக்கிறது அந்த கவலையிலிருந்தும் சர்வதேச ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு வணிக நோக்கமும் சரி சரி ஒன்னொரு விஷயத்தை நான் ஒன்னொன்னு சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்து நீங்க போங்க அதாவது என்னன்னா இன்னைக்கு மாமேதை மார்க்சுடைய பிறந்த நாள் மாமேதை மார்க்சுடைய 203வது பிறந்த நாள் அவர் ஒரு விஷயத்தை நீதிமன்றங்கள் குறித்து முதலாளித்துவ நாடுகள் குறித்து அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார் இன்றைக்கு நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறது அல்லவா சத்யநாராயணன் அவர்கள் கேட்டார் சுருக்கமா இல்ல அதான் சார் அதாவது தமிழ்நாட்டுல காமராஜர் என்ற ஒரு மாமனிதர் வாழ்ந்தார் அவர் இறந்து போனார் கண்ணதாசன் அந்த கல்லறையில் நின்று அவரை எரியூட்டி விட்டு பாடினார் தங்கமே தன்னிலவே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதும் இல்லை துணை இருக்க மங்கை இல்லை தூய மணி மண்டபங்கள் கோட்டங்கள் எதுவும் இல்லை ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கில்லையே காமராஜர் தமிழ்நாட்டினுடைய காமராஜர்
அவர் ஏன் தோற்று போனார்? அவரை போன்ற ஒழுக்கமான உத்தமமான மனிதரை இந்திய அரசியல் கண்டிருக்காது. தாய்வான் காளான் சாப்பிடுவார், பண்ண 15 லட்சம் ரூபாய்க்கு டிரெஸ் போடுவார், 13,000 கோடிக்கு வீடு கட்டுவார், அவர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பேனா வைத்துக் கொள்வார். ஆனால் மோடி ஒரு சிறந்த மனிதர். கார்பரேட்டுகளுக்கு கதவை திறந்து விடுவார். ஆனால் மோடி ஒரு சிறந்த மனிதர். எங்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்திய சமூகம் ஒட்டுமொத்தமாக மோடி என்ற மனிதரை, நாங்கள் தனி மனிதர்கள் மதிப்பிற்குரியவர்கள், அவர்களுடைய கொள்கை என்ன என்பதுதான். ஐயா சச்சிதானந்தம் மதிப்பிற்குரியவர், சத்யநாராயணா மதிப்பிற்குரியவர், நீங்கள் மதிப்பிற்குரியவர், எல்லோரும் மதிப்பிற்குரியவர்கள். தனி மனிதர்கள் யாரும் பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கான அரசை அவர்கள் செலுத்துகிறார்களா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். எனவே தனிநபர் பிரச்சனைகளுக்குள் செல்லாதீர்கள். ஒழுக்கீலர்கள் இந்த மண்ணிலே 100 கணக்கான பேர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அரசியல் என்பதுதான் இங்கு பிரச்சனை. ஒன்னு. இரண்டாவது, அவர் தயாரித்த அவர் வந்து கொரோனாவை தடுக்க தவறினார், அதை நீதிமன்றம் கண்டிக்கிறது. ஆனால் நீதிமன்றத்திற்கு 2 பார்வைகள் இருக்கிறது. ஒரு பார்வை, நீதிமன்றம் என்ன செய்கிறது என்று சொன்னால், 2 வர்க்கங்களுக்கிடையே பிரச்சனை என்று சொன்னால் அது ஒரு வர்க்கத்திற்கு சாதகமாக இருக்கிறது, வர்க்கங்களுக்குடையே பிரச்சனை என்று சொன்னால் அது நீதி வழங்கி கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் இதை முன்கூட்டியே எடுத்து எச்சரித்தும் கூட இவர்கள் செய்யவில்லை. மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்து செய்யவில்லை, சர்வதேச ஊடகம் எச்சரித்து செய்யவில்லை, யார் சொல்வதையும் கேட்கவில்லை. இன்றைக்கு தடுப்பூசி ஆக்சிஜன் விஞ்ஞானம் பேசுகிறார்கள், ஆனால் கோமியத்தினுடைய மகிமையை இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை மறந்து விடாது. ஒரே நிமிஷம், அதாவது எடியூரப்பா கர்நாடக முதலமைச்சர், அதாவது கொரோனா கைமிதிப்பை விட்டது, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, மக்கள் என்னை மன்னியுங்கள் என்றார். கேரள முதல்வர் உடனடியாக 78 மெட்ரிக் டன் இதை எங்கே அனுப்பி வைத்தார், ஆக்சிஜனை அங்கே அனுப்பி வைத்தார். கோவா ஆளக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திற்கு 38 மெட்ரிக் டன் எண்ணெய் கேரள முதல்வர் அனுப்பி வைத்தார். ஆனால் மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிடிக்க ஹைதராபாத்துக்கு கொடுத்தார். நன்றி, வணக்கம்.